கூட்டணிகள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறது நாளைக்கு ஓரளவு முடிவாயிடும், இல்லை நாளை மறுநாளோட முடிவாயிடும். என்னிடம் யாரும் நான் மக்கள் நீதி மையத்திட்ட என்றைக்குமே பேசலை. யாராவது தவறான செய்தி அது. நாங்கள் அம்மாவுடைய கூட்டணியை, அம்மாவுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்கிறதுக்கு தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடி இருக்கு. அதனால் மற்ற கட்சியை பற்றி நான் பேச விரும்பலை. நாங்கள் மாபெரும் வெற்றியை பெறுவோம்ங்கிற நம்பிக்கையில் தேர்தல் போட்டியிட்டோம். சிதறாதுங்கிற நம்பிக்கையில் தான் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டோம். இருங்க சார், ஒன் மினிட் தகுதி நீக்கப்பட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க எல்லாருமே மேடையில் உட்காந்தாங்க பார்த்தீங்களா? ஆட்சி பண்ணுற குழு எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்காக தான் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அவங்கள யார் யார் நிற்பாங்க என்னங்கிறது அவங்களுக்கே தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா, எல்லாம் தெரியும். பிரச்சாரத்தின் போது பாருங்களேன் சார், எனக்கு தெரியலையா சார். நான் வந்து ஆரம்பித்த உடனே சொல்லிட்டேன், வதந்திகள், பொய் தகவல்கள், அவதூறுகள் எல்லாம் வரும். எங்கள் தொண்டர்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். 13 பேருக்கு தர்றோம், 18 பேருக்கு தர்றோன்னெலாம் சொன்னாங்கன்னா, அவர் அண்ணா நீங்கள் வாங்க கீழே, நீங்களே போய் சொல்லிவிடுங்க, உங்கள்கிட்ட யார் பேசுகிறாங்களா என்னன்னு சொல்லுங்கள். என்னை பற்றி சொன்ன அத்தனையும் அவதூறானது. என்னிடம் யாரும் அப்படி தொடர்பு கொள்ளவில்லை, என்னிடம் தொடர்பு கொள்ளவும் மாட்டார்கள். ஏனென்றால் நான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்போம் என்று எல்லோருக்கும் தெரியும். அதனால் இது எல்லாமே புரளியான செய்திகள். இன்னொன்று, டெல்டா பகுதியில் குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள்கிட்ட ஒரு பொய் தகவலை ஒரு முக்கியமான நபர் பரப்பிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் உங்களுக்கு 18 சீட்டு தர்றோம், வந்துடுங்க, உங்கள் பொதுச்சாளர் தான் வேணாங்கிறான்னு சொல்லி பொய் தகவல் பரப்புகிறாரு. அதை எங்கள் நிர்வாகிகள் யாரும் அதில் ஏமாற மாட்டாங்க. நல்ல வேலை நீங்கள் இப்போ கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு அது அந்த நிர்வாகி யாருங்கிறத எல்லாருக்கும் தெரியாங்க, உள்ளவர்களுக்கு, எங்கள் நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியும். யுத்தமே தானேங்க, யுத்தம் வந்து குருச்சேத்திர யுத்தம் மாதிரி உண்மையான யுத்தம். பாண்டவர்களாகிய நாங்கள் போரிடுறோம் துரியோதன கூட்டத்தையும் தீயசக்தி. இந்த தேர்தலில் வந்து தீயசக்தியும் எதிர்க்கிறோம், அதர்மத்தையும் எதிர்க்கிறோம். தர்மத்தின், அதாவது தர்மத்தின் பக்கம் நிற்கிற நாங்கள், எங்கள் பக்கம் தர்மம் இருக்குது. அதனால் மக்கள் எங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்கன்னு சொல்லுவோம். இன்னும் 2-3 நாளில் சார். சார், நாங்கள் எந்தெந்த கட்சிகிட்ட பேசிகிட்டு இருக்கலாம் சொல்ல முடியாது. இன்னும்